சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 12 ராசி நேயர்களுக்கும் உண்டான பலன்கள் மற்றும் பரிகாரங்களை இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானும் அவங்க வந்து முறையே மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் பெயர்ச்சி ஆறாங்க ஆகஸ்ட் மாதத்தோடைய இறுதியில். ஸோ அதனுடைய சாரத்தையும் வைத்து தான் இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை நாம் வந்து பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து தன லாபங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மேஷராசிக்கு வந்து பரணி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு வேலையில் சில மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். அதிகமான பொறுப்புகள் அமையலாம், இல்லைன்னா உங்களுக்கு இடமாற்றங்கள் இருக்கும், புதிய வேலை முயற்சிகள் வெற்றியை தரும். இது போல பணியில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். மேஷராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து ஆரோக்கியங்கள் நிறையா முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும். இந்த ஆவணி மாதம் பிறந்த பிறகு, ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி ஆவணி மாதம் பிறக்குது. ஸோ சூரியனும் வந்து மாறிடுறாரு. அவரினுடைய சொந்த வீட்டுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் மேஷராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் வருவதற்கான ஒரு மாதமாகவும் இருக்கும். ஸோ நிறைய குடும்பங்களில் ஒரு சந்தோஷம் நிகழ்ந்த ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதத்தில் இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வங்கள் மேம்படும். மேல் படிப்புக்காக செல்ல இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அவங்க நினைத்த படிப்பை எடுத்து படிக்கலாம். பொதுவாக மேஷராசி அன்பர்கள் இந்த மாதம் என்ன பரிகாரங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் வந்து உங்களுக்கு கோகுலாஷ்டமி வந்து வருது மாதத்தினுடைய இறுதியில். ஸோ ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வரக்கூடிய கோகுலாஷ்டமியில் வந்து கண்ணன் கிருஷ்ணனினுடைய பிறந்த நாள். அதனால் கிருஷ்ணர் ஆலயத்திற்கு சென்று நீங்கள் அபிஷேகமோ அல்லது வஸ்திரம் சாத்தியோ இல்லை கிருஷ்ணனுக்கு உண்டான பக்ஷணங்களுக்கு உண்டான சீர்வரிசை எல்லாம் நீங்கள் செய்யலாம். அதே போல் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் விநாயகரை சதுர்த்தியில் வணங்கினால் நல்ல விசேஷங்களும் நினைத்த காரியங்களும் நிறைவேறும். மேஷராசி நேயர்களுக்கு வந்து இந்த மாதத்தில் வந்து அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு சொன்னால், இந்த ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரக்கூடிய அமாவாசை தினம் மற்றும் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதியும் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதியும் அதிர்ஷ்டமான நாட்களாக அமைகிறது. ரிஷபராசி அன்பர்கள், இந்த மாதம் ரிஷபராசி நேயர்களுக்கு ரொம்பவுமே மனதிற்கு ஒரு திருப்தியும் அமைதியும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது. பல நாட்களாக தடைகளாக இருந்து வந்த வேலைகள், இல்லை நமக்கு முடியாமல் தடங்களாக இருந்து வந்த வேலைகள் அனைத்தும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறைவேறும். ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதம் 26ஆம் தேதி மிதுன ராசிக்கு செல்கிறார். ஆகவே இந்த ஆகஸ்ட் மாதமானது பல விதமான நமக்கு நன்மைகள் தரக்கூடியதாக அமைகிறது. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். பண விவகாரங்கள், நம்ம ஏற்கனவே ஏமாந்து போன விஷயங்கள், பண விவகாரத்தில் நம்ம வந்து ஏமாந்தது, இது போன்ற விஷயங்களில் நமக்கு வெற்றி செய்திகள் வரக்கூடிய நாட்களாக இருக்கும். பெண்களுக்கு குறிப்பாக இந்த ரோஹிணி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியை தரும். பல வகையான ஒரு மாற்றத்தை நாம் எதிர்கொள்ளலாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில். பெண்களுக்கு குறிப்பாக திருமண யோகங்கள் ஆவணி மாதத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளுக்கு கல்வியில் படிப்பு மற்றும் மேன்மை தரக்கூடியதையும் நம்ம பார்க்கலாம். இந்த தன லாபங்கள் நிறைந்த மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வெளியூர் பிரயாணங்களும் மற்றும் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகளும் நன்மையை தருவதாகவே அமைகிறது. பல காலமாக இருந்து வந்த குடும்ப பகை தீரும். இவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் குறிப்பாக நீங்கள் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி ஆடி அமாவாசை அன்று குலதெய்வ பிரார்த்தனையை மறக்காமல் செய்யவும். அதே போல் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ஆகஸ்ட் 19ஆம் தேதி ஆவணி ஆவட்டத்தில் பெண் தெய்வ வழிபாடுகளும் குலதெய்வ வழிபாடுகளையும் செய்ய நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஏகாதசி தினத்தில் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது மிகுந்த சிறந்த பலனை கொடுக்கும்.
மிதுன ராசி அன்பர்கள், மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதமானது அமோகமான ஒரு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சென்ற மாதத்தை விட இந்த மாதம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் பல மாற்றங்களை பார்க்கலாம். செவ்வாயின் மாற்றமும் சுக்கிரனின் மாற்றமும் மாதத்தின் இறுதியில் கிடைப்பது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு சில நல்ல முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு வகையை கொடுக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள், குடும்பத்தில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பொருளாதாரத்தில் உயர்வை பார்க்கலாம். பெண்களுக்கு குறிப்பாக பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மன கஷ்டங்கள் தீரும். நாலாம் இடத்திற்கு செல்லக்கூடிய சுக்கிர பகவான் கேத்துவுடன் மாதத்தினுடைய இறுதியில் வருவது பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும். கோர்ட் கேஸ் வழக்குகள் இருப்பின் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும். படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் சற்று படிப்பில் சோர்வு நிலை இருந்தாலும் கூட செவ்வாயின் மாற்றமானதும் சுக்கிரனின் மாற்றமானதும் மாதத்தில் இறுதியில் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தரும். ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் சாதகமான நாட்களாக அமைகிறது. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 4ஆம் தேதி அமாவாசை திதியில் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்திற்கு சென்று அபிஷேகங்கள் செய்து நீங்கள் மானசீக பூஜைகளை மேற்கொள்ளலாம். அதே போல இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு பௌர்ணமியில் அம்மன் ஆலய வழிபாடு சிறந்தது. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அதிர்ஷ்டமான நாட்கள் என்று சொன்னால் ஆகஸ்ட் மாதம் 15, 16 ஆகிய தேதிகளும் மற்றும் ஆகஸ்ட் மாதம் இறுதியில் 27 மற்றும் 30ஆம் தேதி உங்களுக்கு சாதகமான நாட்களாக அமைகிறது. கடகராசி அன்பர்கள், கடகராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சூரியனினுடைய மாற்றம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி ஆவணி மாதம் பிறக்குது. ஸோ சூரிய பகவான் கடகராசியிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான சிம்மராசிக்கு செல்கிறார். இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் நமக்கு சிம்மராசிக்கு செல்வதனால் சில உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும். மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய மாதமாக அமைகிறது. ஆகஸ்ட் மாதத்தினுடைய 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்ளலாம். சின்ன குறைபாடுகள், குடும்பத்தில் சண்டைகள் அல்லது பொருளாதாரத்தினால் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள், உடல் ஆரோக்கியத்தினால் ஏற்படக்கூடிய மனக்கவலைகள் இவ்வாறாக இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் சற்று மன உளைச்சல்கள் இருக்கலாம் கடகராசி அன்பர்களுக்கு. ஆகவே இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபடவும் மற்றும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பரிகாரங்கள் மேற்கொள்வதும் நல்லது. குழந்தைகளுக்கு படிப்பு விஷயத்தில் குறிப்பாக பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று மந்தத்தன்மை ஏற்படலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை. கடகராசி அன்பர்களுக்கு இந்த அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ஆகஸ்ட் மாதத்தில். இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்று பார்த்தால் விநாயகருக்கு சதுர்த்தி திதியிலையும் சஷ்டி திதியில் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்வது நல்லது. இந்த மாதத்தில் வரக்கூடிய கருட பஞ்சமி மற்றும் நாக சதுர்த்தியில் முறையே கருட பகவானுக்கும் நாக சதுர்த்தியில் சர்ப்பராஜனையும் வணங்க கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய மனக்குழப்பங்கள் தீரும். கடகராசி நேயர்களுக்கு வேலைக்கு செல்பவர்களுக்கு சற்று பொருளாதார நெருக்கடிகளும் அலுவலகத்தில் பெரியோர்களினுடைய உயர் அதிகாரிகளினுடைய மனக்கசப்பையும் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஆகவே ஆகஸ்ட் 4ஆம் தேதி அமாவாசை திதியில் அன்னதானமும் குலதெய்வ வழிபாடையும் செய்து பின்னர் சதுர்த்தி திதியில் விநாயகரை வணங்க எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும். இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் 5 மற்றும் 6ஆம் தேதி 15 மற்றும் 17ஆம் தேதிகள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சாதகமான நாட்களாக அமைகிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். அதே போல பொருளாதாரத்திலேயும் முன்னேற்றத்தை ஆகஸ்ட் மாதத்தின் பிற்பகுதியில் நீங்கள் காண்பது சிறப்பு.
பங்கு சந்தையின் முதலீடுகள் மற்றும் பொருளாதார வளர்ச்சிகள், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பெண்களுக்கு குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம். பல காலமாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தீரும். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே வேலை பலு அதிகமாக இருக்கும். அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள், அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்களும் பதவி உயர்வுகளையும் பார்க்கலாம். பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மாதத்தின் இறுதியில் பதினோராம் இடத்திற்கு வருவது சிறப்பை தரும். சுக்கிர பகவானின் சஞ்சாரம் கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு வருவது இந்த சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தரக்கூடியதாகவே அமைகிறது. இருந்த போதிலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சிம்மராசி அன்பர்கள், ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் 9 மற்றும் 12 தேதி, ஆகஸ்ட் மாதம் இறுதியான 25 மற்றும் 26 தேதிகள். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை பார்க்கலாம். ஏற்கனவே பாக்யத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். புதிய வேலை வாய்ப்புகளுக்கு செவ்வாய் பகவானின் மாற்றமானது லாபத்தில் வரும்பொழுது வெற்றியை தரும். இந்த மாதம் சுக்கிர பகவானின் சஞ்சாரமும் கேதுவுடன் சேர்ந்து கன்னிராசிக்கு மாதத்தின் இறுதியில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகஸ்ட் மாதம் 26 தேதி மாறக்கூடிய செவ்வாய் மற்றும் சுக்கிரனின் சஞ்சாரங்கள் கன்னிராசி நேயர்களுக்கு சாதகமாகவே அமைகிறது. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு, பெண்களுக்கு குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் நல்ல செய்திகள் வந்து சேரும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் இடமாற்றங்களும் மற்றும் தனியார் பணியில் வேலை செய்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளால் ஏற்படக்கூடிய மனக்கசப்புகள் மாறும். பொருளாதாரத்தில் நல்ல உயர்வை காணலாம். பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு நன்மையை தரும். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு. படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இருந்த கவனக்குறைவுகள் மாறி நல்ல மதிப்பெண்கள் கிடைப்பதும் மற்றும் உயர்கல்வி வெளிநாடு சென்று பயில எண்ணம் இருப்பவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல காலகட்டமாகவே அமைகிறது. கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மனக்குறைகள் தீரக்கூடிய நாளாகவே இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் மாதம் 6 மற்றும் 7 தேதியும் மற்றும் இந்த மாதத்தினுடைய இறுதியில் 28 மற்றும் 29. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னால், இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் வந்து சூரியனினுடைய மாற்றம் ஆகஸ்ட் 17 தேதி வரும்பொழுது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும். ஆகஸ்ட் மாதம் 26 தேதி செவ்வாயும் சுக்கிரனும் மாறக்கூடிய காலகட்டம். இவர்களுக்கு இந்த செவ்வாயின் மாற்றம் பாக்கியத்தில் வருவது துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் சில மாற்றங்களையும் இது கொடுக்கும். 12 இடத்தில் வரக்கூடிய இந்த சுக்கிரனும் கேதுவும் கொஞ்சம் தூக்கமின்மையை கொடுக்கலாம். பெண்களுக்கு கர்ப்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது கருத்தரிக்கக்கூடிய மருத்துவ ரீதியாக எடுக்கக்கூடிய விஷயங்களில் தனிப்பட்ட ஜாதகங்களை பார்த்து முடிவெடுப்பது நல்லது. பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கும், ஒரு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு மனநிலைகள் மாறக்கூடிய சூழ்நிலைகளோ அல்லது மனதில் சின்ன குழப்பங்களும் மன உளைச்சல்களும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஆகவே துலாம் ராசியில் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள், குறிப்பாக 10, 11, 12ஆம் வகுப்பு படிப்பவர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. பெற்றோர்கள் இவர்களை கவனமாக பார்க்க வேண்டும். பொதுவாக வேலை விஷயங்கள், வியாபார விஷயங்கள், பொருளாதார விஷயங்களில் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. பெண்களுக்கும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். குழந்தைகளுக்கும் இந்த மன உளைச்சல் அல்லது மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் தீர்வுகள் கிடைக்கும். ஆகையினால் நம்ம அச்சப்பட வேண்டிய தேவையில்லை. இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய அரசு பணியில் வேலை செய்பவர்களுக்கு நினைத்த இடத்தில் இடமாற்றங்களும் உங்கள் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையும்.
பங்கு சந்தையின் முதலீடுகள், நிலம் வாங்குவது விற்பது மற்றும் கடன் தொல்லைகள் இருப்பவர்களுக்கும் இந்த மாதத்தில் தீர்வுகள் உண்டு. வழக்குகள் விசாரணைகள் இருப்பவர்களுக்கு இந்த மாதத்தில் 20ஆம் தேதிக்கு மேல் நல்ல செய்திகளை கேட்கலாம். ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள், சென்று வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்று பார்த்தால், 4ஆம் தேதி வரக்கூடிய இந்த ஆடி அமாவாசை தினத்தில் குலதெய்வ வழிபாடுகளையும் மற்றும் ஆடி பூரமான அன்றைய தினத்தில் கோதை நாச்சியாரான ஆண்டாளுக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய பெண்களுக்கு நல்ல ஒரு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும். இந்த மாதம் கோகுலாஷ்டமியான ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி கிருஷ்ணர் பகவானை வணங்கலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்ட தினங்கள் என்று சொன்னால், ஆகஸ்ட் மாதம் 5 மற்றும் 6ஆம் தேதி, 19ஆம் தேதி மற்றும் 25. விருச்சிக ராசி நேயர்கள், விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு சில திருப்பங்கள் வருவதை பார்க்கலாம். பொதுவாக வேலை விஷயங்களில் நீங்கள் நினைத்ததை விட ஒரு படி மேலாகவே இந்த சூரியனின் மாற்றம் உங்களுக்கு கொடுக்கும். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி சூரிய பகவானின் மாற்றமானது ஆவணி மாதம் பிறப்பு இந்த சூரியன் சிம்ம ராசிக்கு பிரவேசம் செய்வது விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தரக்கூடியதாக இருக்கும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கும் மற்றும் தனியார் பணியில் இருப்பவர்களுக்கும் பதவி உயர்வுகளை பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வரக்கூடிய சனி பிரதோஷமானது ஆவணி மாத பிறப்பு இவர்களுக்கு சூரிய பகவானை வணங்குவதும் மற்றும் அன்றைய பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வணங்குவதும் வேலை விஷயத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடங்கல்கள் நிவர்த்தியாகும். வழக்குகள், விசாரணைகள், வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்கள் இந்த சனிக்கிழமை பிரதோஷ நாளில் சூரிய பகவானையும் மற்றும் சிவபெருமானுக்கு அபிஷேகங்களும் செய்து வழிபாடுகளை செய்யலாம். எடுத்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். பெண்களுக்கு குறிப்பாக இந்த மாதத்தில் இவர்களினுடைய உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாகவே அமைகிறது. இந்த மாதத்தின் கடைசியில் மாறக்கூடிய செவ்வாயானது 8ஆம் இடத்தில் வருவதனால் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வணங்கினால் இந்த கணவன் மனைவி உறவில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் தீரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குழந்தைகளுக்கு நல்ல ஒரு மேன்மையும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வையும் இந்த ராசிக்காரர்கள் பார்க்கலாம். விட்டு பிரிந்து சென்ற குழந்தைகள் மீண்டும் உங்களிடத்தில் வந்து சேருவது, குடும்பத்தில் பெற்றோர்கள் மற்றும் பிள்ளைகள் நல்ல ஒரு பாசமோடு இந்த மாதத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான நாட்களை பார்க்கலாம். புதன்கிழமை தோறும் பெருமாளை வணங்குவதும் மற்றும் ஆடி பூரத்தன்று ஆண்டாளை வணங்குவதும் இவர்களுக்கு சிறப்பு பலனை கொடுக்கும். ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் என்று சொன்னால், ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி, 5ஆம் தேதி மற்றும் ஆடி 18ஆம் பெருக்கான ஆகஸ்ட் 3ஆம் தேதி. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் சற்று ஏற்ற தாழ்வுகள் நிறைந்த மாதமாக அமைகிறது. இதுவரைக்கும் 6ஆம் இடத்தில் இருந்து வந்த செவ்வாய் பகவான் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி என்று 7ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிர பகவானின் சஞ்சாரம் இந்த மாதத்தின் இறுதியில் உங்களுக்கு 10ஆம் இடத்திற்கு கேத்துவுடன் அமைகிறது. ஆகவே வேலை விஷயத்தில் மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டும் இந்த தனுசு ராசி அன்பர்கள். பூராடம் மற்றும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் முதல் தேதியிலிருந்து 20 தேதி வரைக்கும் நல்ல ஒரு உயர்வை பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதியான ஆவணி ஆவிட்டத்தன்று நீங்கள் குலதெய்வ பிரார்த்தனையும் மற்றும் பெண் தெய்வ வழிபாடுகளையும் மேற்கொள்வது சிறப்பு. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு பொது பலனாக பொருளாதார உயர்வு மற்றும் பங்கு சந்தையின் முதலீடுகள் அனைத்தும் நன்மையை தரும். நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப பகை மாறும். தனுசு ராசி அன்பர்களுக்கு குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களை பார்க்கலாம். பல நாட்களாக இருந்து வந்த குடும்பத்தில் சொத்து தகராறுகளும் இந்த மாதத்தில் நல்லபடியாக முடிவடையும். திருமண தோஷங்கள் ஒரு சிலருக்கு விலகும். திருமணங்கள் கைகூடக்கூடிய யோகங்களையும் பெறலாம். பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றத்தை தரக்கூடியதாகவே அமைகிறது. ஆகஸ்ட் மாதம் 3, 4, 5 ஆகிய தேதிகள் தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு நாளாக அமைகிறது. ஆகஸ்ட் மாதம் இறுதியில் 26 மற்றும் 27 எடுத்த காரியங்கள் வெற்றியடையும்.
மகர ராசி நேயர்கள், இந்த மாதம் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு அலைச்சல்கள் நிறைந்த மாதமாக இருக்கும். சூரியனின் மாற்றமானது உங்களுக்கு எட்டாம் இடத்திற்கு வருவது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தருவதாகவே அமைகிறது. பல நாட்களாக பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேருவதும் மற்றும் குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் இந்த மாதம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறுவதற்கும் வாய்ப்புகளை கொடுக்கும். மகர ராசியில் இருக்கக்கூடிய பள்ளி பருவத்து மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாகவே அமையும் இந்த மாதம். இந்த மாதத்தில் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கும் சம்பள உயர்வோ அல்லது இடமாற்றங்களோ உங்கள் தேவைக்கு ஏற்றாற்போலவும் மன நிறைவாகவுமே அமைகிறது. மகர ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் மிகவும் நன்மை தரக்கூடிய நாட்கள் என்று சொன்னால், ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி 18ஆம் பெருக்கும் மற்றும் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி வரக்கூடிய ஆடி பூரமானது உங்களுக்கு நல்ல ஒரு உகந்த நாட்களாக அமையும். ஆகஸ்ட் மாதம் இறுதியில் வரக்கூடிய 26 மற்றும் 27ஆம் தேதிகளும் சாதகமான நாட்களாகவே அமையும். கும்பராசி நேயர்கள், இந்த மாதம் கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தரக்கூடியதாகவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் சற்று எச்சரிக்கையுடன் செய்வது நல்லது. கணவன் மனைவி விவகாரங்கள் மற்றும் கணவன் மனைவி உறவில் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளை கொடுக்கலாம். ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்யக்கூடிய சூரியன் மற்றும் சுக்கிரனுடன் இருப்பது கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன மனக்குழப்பங்களை கொடுக்கும். இந்த ஆவணி மாதத்தில் சூரியனினுடைய மாற்றமானது சுக்கிரனின் சஞ்சாரம் 8ஆம் இடத்திற்கு செல்வதனால் 7ஆம் இடம் 8ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் மற்றும் சுக்கிரனின் மாற்றமானது கேதுவுடன் சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுக்கும். ஆகஸ்ட் மாதத்தில் பள்ளி பருவத்தில் பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களும் மற்றும் இவர்கள் நினைத்தபடி மேல்நாட்டிற்கு சென்று பயிலக்கூடிய அந்த முயற்சிகளும் வெற்றியடையும். கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆன்மீக தலைவர்களை சந்திப்பது மற்றும் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடுகளும் இது தொடர்ந்த பிரயாணங்களும் உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலையும் வெற்றியும் தரலாம். கும்பராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சண்டைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனக்குறைகள் சஞ்சலங்கள் தீரும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வரலாம். பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்துவது நல்லது. கும்பராசியில் ஏற்கனவே சனி பகவான் ஜென்மத்தில் இருப்பது, 2ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் கேது இருப்பது, இந்த மாதத்தின் கடைசியில் சுக்கிர பகவான் கேதுவுடன் சேர்ந்து சஞ்சாரம் செய்வது குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன குழப்பங்களை கொடுக்கலாம். ஆகவே கும்பராசி நேயர்கள், ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரக்கூடிய ஆடி அமாவாசையில் குலதெய்வ பிரார்த்தனைகளும் மற்றும் கடலோரங்களில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடுகள் செய்யலாம், குறிப்பாக சிவன் ஆலயங்கள். மேலும் இந்த மாதத்தில் வரக்கூடிய 19ஆம் தேதி ஆவணி அவிட்டத்தன்று பௌர்ணமி தேதியில் பெண் தெய்வ வழிபாடும் செய்யலாம். அன்னதானங்கள் செய்வதும் சிறந்த பலனை கொடுக்கும். ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமி திதி மற்றும் கருட பஞ்சமி, நாக சதுர்த்தி, இவைகளில் கருட பகவானையும் நாகராஜனையும் வணங்க இந்த சனி ராகு கேதுவினுடைய தோஷங்கள் நிவர்த்தியாகும். ஆகஸ்ட் மாதத்தில் நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தினங்கள் என்று சொன்னால், ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி மற்றும் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி. மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் நல்ல ஒரு மன நிறைவை தரும். சென்ற மாதத்தை விட இந்த மாதம் பொருளாதாரத்தில் நல்ல மேன்மையை பார்க்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் தீரும். இதுவரையில் 3ஆம் இடத்திலிருந்து வந்த செவ்வாய் பகவான் மாத இறுதியில் 4ஆம் இடத்திற்கு வருவது பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் சகோதர சகோதரிகளினால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த சண்டைகள் மற்றும் நிலத்தினால் ஏற்படக்கூடிய பகை மாறும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களும் மருத்துவ செலவுகளும் குறையும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மனக்குறைகள் தீரும். மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த சுக்கிரனின் மாற்றமானது 7ஆம் இடத்தில் மாதத்தின் இறுதியில் வருவது காதல் வாழ்க்கையில் வெற்றியை தரும். நீண்ட காலமாக திருமண தடை இருப்பவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதிக்கு மேல் நல்ல செய்திகள் வந்து சேரும். மீனராசி நேயர்களுக்கு பெண்களுக்கு நல்ல உயர்வான மாதமாகவே இருக்கும்.
திருமண தடை விலகுவதும் மற்றும் பிள்ளை பேர் எதிர்பார்த்தோருக்கு நல்ல ஒரு பாக்கியத்தையும் கொடுக்கும். மீனராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய குறை நீங்கி மன பாரங்கள் தீரக்கூடியதாகவே அமைகிறது. அலுவலக வேலையாக மிகவும் வெளிநாடு செல்பவர்கள் மற்றும் வெளியூர் செல்பவர்களுக்கு அலைச்சல்கள் குறையும். இந்த மாதத்தில் இடமாற்றங்களும் மற்றும் வேலை மாற்றங்களும் நீங்கள் எதிர்பார்த்தது போல் நடைபெறும். மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதிக்குள் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. இவர்கள் இந்த மாதத்தில் வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்று பார்த்தால் சஷ்டி திதியில் முருகப்பெருமானையும் இந்த மாதம் வரக்கூடிய கருட பஞ்சமி மற்றும் நாகச்சதுர்த்திக்கு முறையே கருடனையும் நாகரையும் சென்று வணங்கலாம். இவர்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய தேதிகள் ஆகஸ்ட் மாதம் 15 மற்றும் 16, மாதத்தின் இறுதியான 28 மற்றும் 29. மீனராசி நேயர்கள் குலதெய்வ பிரார்த்தனை ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி அமாவாசை தினத்தில் செய்ய எடுத்த காரியத்தில் தடை இல்லாமல் மன நிம்மதி கிடைக்கும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரங்களை இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கு பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். விகடன் வெல்கம் பேக். இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடம் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். வீடியோ கலை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.